காலையில் ஏழு மணிக்கு போவான். தண்ணி வடுவு ஓடிடும். கொஞ்சம் தண்ணி கிடக்கிற சமயத்தில் போவான். மக்கள்லாம் எல்லாருமே பெண்கள்லாம் நிறைய பேர் போவான். போய் அந்த கண்ணாஞ்செடி கால்வாய் உரத்தில் சுப்பி நண்டு பிடிக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அதை பைய பைய பிடிச்சி பழகிக்கிட்டோம். கொஞ்சம் பழகிக்கிட்டு நண்டு சுப்பி மீன் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்து கொண்டு போய் பெண்களாக சேர்ந்து அங்கே பிடிச்சிட்டு வந்து கொண்டு போய் விற்க கொண்டு போவோம். அதை நாங்கள் பயன்படுத்தலை. சுனாமிக்கு அப்புறம்தான் அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அதை நல்லா வளர்த்தோம். அதனால் ஊர் மக்கள்லாம் அதில் போய் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு அதையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். மீன் நண்டு இறாலெல்லாம் வியாபாரிக்கிட்டே இருந்து காசு கொடுத்து நாங்கள் வாங்கி இங்கே சமைக்கிறதும் சரி விற்பனை பண்ணுறதும் சரி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இங்கே இந்த கண்ணாச்செடி வச்சதுக்கப்புறம் இங்கேயே நண்டு மீன் இறால் எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது. காசு இல்லாமல் கிடைக்குது. அதை நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டில் சமைக்கிறோம் சரி விற்பனை பண்ணுறோம் சரி இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பண்ணிக்கிறோம். இதனால் எங்களுக்கு நல்ல லாபம் தான். மீன் வளர்ச்சி இனப்பெருக்கம் அபிவிருத்திக்கு மிகவும் உகந்ததாக உள்ளது. இந்த காடுகள் விவசாயம் மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக அழிக்கப்பட்டன. அந்த காடுகள் மீண்டும் அபிவிருத்தி செய்வதற்காகவும் ஒருங்கிணைந்து மீன் மற்றும் நண்டு இறால் ஆகியவற்றை வளர்ப்பதற்காகவும் இந்த புதிய ஒருங்கிணைந்த பண்ணை முறையை செய்து வருகிறோம். இதில் இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னவென்றால் இதில் இயற்கையான உணவு, இது இயற்கை உணவுகள் பயன்படுத்தப்படுவதால் இயற்கை வளம் மிகவும் பாதுகாக்கப்படுகிறது.